வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பராத்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து ஓல் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஓலில் வந்து நம்ம அந்த ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு 1 hour நல்லா ஊறட்டும். நான் இதுக்கு வந்து ஆவின் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு திருவிக்கலாம். அதை தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி திருவிக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, தேவையான அளவு சால்ட், பெப்பர் தேவையான அளவு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பன்னீருக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் மிக்சரை இது மாதிரி நம்ம எத்தனை வேணுமோ அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வைக்கோங்க. இப்போ அந்த மாவை வந்து நம்ம 8 பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நடுவில் வந்து அந்த பன்னீர் பால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா ஆட்டா போட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், உருட்டிக்கலாம். இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்து பராத்தா வந்து கோல்டன் ப்ரௌனில் ஆகியிருக்கு. நீங்கள் ghee ஆர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. சுவையான பன்னீர் பராத்தா நம்ம வீட்லேயே செய்யலாம். இங்கே பாருங்கள், பன்னீர் பராத்தா உள்ள நடுவில் அந்த பன்னீரும் நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.